ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெசர்ட் ரெசிபி, ரப்பி கேவர். இது ராஜஸ்தானி ஸ்பெஷல் டெசர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கீ, மைதா, லெமன், கடலமாவு, சர்க்கரை, பால். ஃபஸ்ட்டு நம்ம கேவர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு மில்க் எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணி சில்லுன்னு ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும் அந்த மாவு. இன்னொரு தடவை அரைச்சிட்டு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து எடுத்துட்டுருக்க கடல மாவுலேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் திருப்பி கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் பல்ஸ் மோடில் பண்ணலாம், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் அதை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு வராது. இதில் வந்து 1/2 கப் வந்து நான் கொஞ்சம் மிக்சர் ஜார்லேயே ஐஸ் வாட்டர் ஊற்றி அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல லிக்விட் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த பேட்டர். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேவர் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா வந்து ஹாட்டான ஆயிலில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா ஹாட் ஆகணும் ஆயில். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்கூப்பாக எடுத்து அந்த பேட்டரை அதில் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹனிகோம் மாதிரி இருக்கிற அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் எடுத்து விடுங்க. வேகாததுக்கு முன்னாடியே நீங்கள் அதில் கை வச்சிங்கன்னா அது செட் ஆகாது. நான் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், 3rd அட்டம்பில் தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் வந்து நீங்கள் ஒரு பேட்டர் ஊற்றும் போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொங்கிடும் எண்ணெய். அப்புறம் சுகர் சேர்ப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகிட்டு கொஞ்சம் திக்காகும் அந்த சிரப்பை. அந்த சிரப்பு வந்து கொஞ்சம் காடமண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1 கப் பால் எடுத்துக்கிறேன். டப்பி ரெடி பண்ணுறதுக்காக நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து சைட்லலாம் அந்த ஆடை ஃபார்ம் ஆகும். அது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. திக் ஆகணும் அந்த பால், நம்ம ரப்பி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் இந்த பால் சுண்டனதுக்கப்புறமா நான் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சுகரு. கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன், நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேவரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பை அது மேலே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் சர்வ் பண்ணுவேன். நிறைய கொஞ்சம் நட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா எல்லாமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி
சர்வ் பண்ணுங்கள் நட்ஸை. அவ்வளோதான், டெலிஷியஸான ஜப்பி கேவர் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக சமைங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.